தனியார் நடத்தக்கூடிய ஒரு கார் பந்தயத்துக்கு அரசு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் தரணும்? இல்லை சார், அதாவது நீங்கள் குற்றச்சாட்டுவது ரொம்ப ஈஸி. ஆனால் இது குற்றச்சாட்டு இல்லை சார், யதார்த்தத்தை தான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் தனியார் நடத்தினாலும் வருமானம் வந்து அரசுக்கு தான் சார். என்ன வருமானம் அரசுக்கு? டாக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்களா? சும்மாவே சும்மா இப்போ இல்லை சார், ஒரு டாக்ஸ் இது ஒரு டிக்கெட் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, 10,000 பேர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, 40,000 கோடி அரசோட பணம் செலவாகுது, இது மக்கள் வரி பணம். இதெல்லாம் சாதாரண அமௌண்ட் சார், அதை விட அதிக வருமானம் வரும். அதிக வருமானம் வரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கி வந்து வேர்ல்டு லெவலில் ஏசியாவுக்கு முதல் இடமா இன்றைக்கி வந்து தமிழ்நாடு தேங்குவதில் உங்களுக்கு ஃபோர் டு எயிட்டில் வந்து நீங்கள் அதிகமாக மார்னிங் டைம் தான் டிராஃபிக் இருக்கும். அதுவும் குறிப்பாக நீங்கள் சொல்லப்படுற இடம் வந்து சிவானந்த சாலையாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க, அது ஈவினிங் நேரம். இல்லைங்களா? இல்லை இல்லை, மக்கள் போக்குவரத்து நெரிசல் அதுதான் சொல்கிற நேரம். இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் 4 to 8 சொல்கிறீங்க, இது வந்து விளையாட்டு நேரம். எந்த சாலையில் முன்னாடி முன் நடவடிக்கைலாம் எடுப்பாங்கல்ல, அதுக்கான நேரம் ஒதுக்குவாங்கல்ல? இல்லை சார், எந்த சாலையில் அதிகமாக டிராஃபிக் கிடையாது ஈவினிங் டைம்லன்னு பார்த்தீங்கன்னா, சிவானந்த சாலை, அண்ணா சாலை, காமராஜ் சாலை, பிளாக் சாலையெல்லாம் போக்குவரத்து இல்லைன்னு சொல்லி. நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க இது அண்ணா சாலையில இல்ல, அதுல ஒரு பார்ட் தான். அந்த பாட்டை வேற மாதிரி வேற ரோட்ல போய் பார்ப்போமா? இந்த ரோட்ல எல்லாம் மக்கள் நடமாட்டம் இல்லைன்னு நீங்க, அதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஈஞ்சம்பாக்க ரோடெல்லாம் 100 feet ரோடெல்லாம் நாங்கள் உருவாக்குனாங்க. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்போ நீங்கள் மவுண்ட் ரோடே டிராஃபிக் குறைவாக போயிடுச்சு, காரணம் வந்து டிராஃபிக் வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதிலும் குறிப்பாக பீச் ரோட்ல அதிகமாக இல்லை. நீங்க வந்து நம்ம ஜவஹர் குடும்பத்தை போல தவறான ஒரு அதிகமா இருக்கு அந்த பக்கம் பீச் பக்கம் இருக்கிற ரோட்ல அது டேப் நடத்தனால அது பிரபலம் ஆகும் சார். இங்க நடத்தினா மட்டும் இல்ல, அதிகமா ஒரு 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 மாநிலத்துடைய தலைநகர் இது சென்னை இல்லையா? சென்னை தான். அப்ப சென்னையில நடத்தும் போது அது பெருவாரியான மக்களுக்கு போய் ரீச் ஆகும். உலக அளவில் ஒரு உலக அளவில் ஏசியா கண்டத்தில முதலிடத்துல அங்கம் வைக்கும்போது உங்களுக்கு பிடிப்பு இல்லையா இல்ல பிடிக்கலையா சொல்லுங்க சார். அது ப்ராப்பர் எங்களுக்கு தெரியாதா? நீங்க அங்க நடத்தலாமே சார், இந்த ரோட்ல ஏன் சார் சார் இங்க அங்க நடத்தலாம் என்ன சொல்லுவீங்க? நீங்க சென்னையில நடத்தலாமே, அப்பதானே உங்களுக்கு விளம்பரம் கிடைக்குன்னு சொல்லுவீங்க. புரியுதா? நீங்க ஒன்னு சொன்னா இப்போ யார், இப்போ யார் சொன்னா உங்களுக்கு அங்க இங்க நடத்த கூடாதுன்னு யாரும் அப்ஜெக்ட் பண்ணாங்களா? யாருமே அப்ஜெக்ட் பண்ணல இது வரைக்கும். கோர்ட்ல ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டிருக்காது, உண்மைதான். அவங்க வந்து ஏற்கனவே அந்த இராணுவத்துறை கடற்படைத்துறை எல்லாம் போய் பேசி என்ன சார் நாங்கள் போடலாமா, உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்க எங்களுக்கு எந்தவித அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொன்ன பிறகு தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒர்க்கை. அதை பேஸ் பண்ணி தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க பப்ளிக் லிட்டிகேஷன். அதில் அவங்க முறையாக கேட்குறாங்க ஒரு நீதிபதிகள் கேட்பது. ஏஆர் ரஹ்மானோட இசை நிகழ்ச்சி நடந்துச்சு, அப்போ எவ்வளோ போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சு, அங்கே முதலமைச்சரோட வாகனமே காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. அங்கே நம்ம எவ்வளோ பொறுப்பாக அந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி ஒரு கார் பந்தயத்தை முக்கிய இடத்துல நடத்துறது மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு? மக்களுக்கு எந்த வித பாதிப்பு இல்லைன்னு அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பாதிக்கும் போது நீங்கள் சொல்லுங்கள், பாதிப்பு இல்லாத போது எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் பாதிப்பு எப்படி சொல்லுவீங்க? பாதிப்பு ஏற்பட்டாதான், பாதிப்பு ஏற்படாதுன்னு தான் மக்கள் பாதிக்காத வண்ணம் தான்
இந்த துறையை வந்து டெவலப் பண்ணணும் ஏசிய அளவில், அதுவும் குறிப்பாக உலக அளவில் முன்னுக்கு வரணும்னா அது தப்பு இல்லையே. காலகட்டத்தில் 4-லிருந்து 8 வரை இந்த போக்குவரத்துலாம் இது பண்ணுவோம் அப்படின்றீங்க. போக்குவரத்து நிறுத்துறதுனால மக்களுக்கு என்ன நன்மை சார்? அந்த மாட்டாங்களா அவங்களே வேற ரூட்டு போகலாம் சார். தேர் டைவர்டட் சம் அதர் ரூட்டு, அதுக்கான ஆயுதங்கள் செய்யப்பட்டிருக்குது. அதுதான் இந்த 40 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால அரசுக்கு வருமானம் இருக்கு. நீங்கெல்லாம் வருமானம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. எந்த அரசு வந்து வருமானம் இருக்கு, இதில் பயன்பட போகிறோம். நம்ம இதில் வந்து வருமானம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தனியார் கொடுத்துட மட்டும் சும்மா கொடுத்துருவாங்களா? அதில் டேக்ஸ் யார் போடுறது? அரசு தான் போடும். அது வருமானம் தான். வடசென்னையிலேருந்து ஒருத்தங்க அந்த ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், இது ஒரு எமர்ஜென்சி, ஒரு வேற ரூட்டு சார் பக்கத்துலேயே இருக்கு. நீங்கள் சொல்றது ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் வந்து நினைப்பாங்களா இல்லை சுத்திக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைப்பாங்க சார்? அதுக்கு சீக்கிரம் ரொம்ப ஷார்ட்கட்லாம் ரூட் இருக்குது சார். நீங்கள் வால் டேக்ஸ் ரோடு வழியாக வந்து அந்த பக்கம் வந்து திரும்பி உள்ளே வந்துடலாம். இது வந்து வேற ரூட் சார். இது நீங்க ஏன் அங்க போறீங்க? ரூட்ட திருப்பி விடுறீங்க. மக்கள் இதனால கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க. மக்கள் 100% பாதிக்காத வண்ணம் தான் இந்த அரசு முயற்சி செய்யும். நீங்க அதுல ஒண்ணு மாற்று கருத்து இருக்க முடியாது. மக்கள் பாதிக்கிறதுக்காக செய்வாங்கன்னா நீங்க கேள்வி எழுப்பலாம். ஏன் எதிர்கட்சி கேள்வி எழுப்பல? நான் கேட்கறேன், அசம்பிளியில நவம்பர்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரோடு. அப்போ நீங்க அசம்பிளியில் கேள்வி கேட்டீங்களா? ஏன் கேட்கல? அப்போ எந்தவித பாதிப்பும் இல்லைன்னு அரசு வந்து முடிவு செய்தது. அப்போ அது ஏற்றுக்கிறாங்க எதிர்கட்சி. நீங்க சட்டசபையில கேட்கிற கேள்விக்கெல்லாம் நேரடி ஒளிபரப்பு பண்ணிடுறீங்க. இப்போ இந்த கேள்வி கேட்டிருந்தா அது வேற குற்றச்சாட்டு. நீங்க அது வேற மாதிரி சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவருக்கு சம்பந்தம் கிடையாது. இதுதானே பண்றோம். இந்த நிகழ்வை பத்தி நான் சொல்றேன். இப்போ இந்த இதை பத்தியும் கேள்வி கேட்டதா நீங்க துண்டிச்சிருப்பீங்க, அதை தான் பண்ணிருப்பீங்க. அப்படி அப்படி எல்லாம் இல்லை. நீங்க தான் தவறா நினைக்கிறீங்க. ஏன் நீங்க போய் பப்ளிக்ல போய் பேசுங்களா? துண்டிச்சதுன்னா அசம்பிளில வெளியே பேசுறாங்கல்ல, பேசுங்க. ஜவஹர்லி சார், நீங்க உங்களோட கருத்தை சொல்லலாம் சார். அதாவது நம்ம சார் வந்து வழக்கறிஞர் சார் மோகன் சார் சொன்னார், ஒன்னே இழந்தால் தான் ஒன்னே பெற முடியும் சொல்றாரு. அது நியாயம் தானே? வசுதான். என்னன்னா ஏழைகளை வயிற்றுல அடிச்சு, ஏழைகளை வயிற்றுல அடிச்சு வாழ்வாதாரத்தை கெடுத்து அந்த மக்களை படுகொலியில தள்ளிட்டு நாங்க ரேஸ் நடத்துவோம், அதனாலதான் நாங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்றால் இதை விட ஒரு மோசமான அரசாங்கத்தை நினைச்சா ஒன்னே இழந்து ஒன்னே பெறணும்னா இது என்ன அவ்வளவு முக்கியமான கார் ரேஸ்ங்கிறது சார்? ஏழைகள் படக்கூடிய கஷ்டத்தை நினைக்காத அரசாங்கமா இல்ல கார் ரேஸ் நடக்குது ஒரு பெரிய அரசாங்கமா? 4-8 உங்களுக்கு தெரியும், சென்னையினுடைய டிராபிக் எப்பவுமே அதிகமா இருக்கிறது 4-8. உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்க சென்னை ஃபுல்லா சுத்துறோங்க. அப்ப அதுவும் பீச் ரோடுக்கு மக்கள் சனி ஞாயிறு போகக்கூடிய போகுது. 4-8 வந்து அவ்வளவு டிராபிக்கா இருக்கக்கூடியன்னு சொல்ல போனா ஏற்கனவே பீச்சுக்கு போறவங்க நீங்க சுத்தி தான் விடுவாங்க சாட்டர்டே சண்டேல. இப்ப அதே நேரத்துல இது நடக்குது. பாதிப்பு வராது சார் சொல்றீங்களே, யாருக்கு சார் பாதிப்பு வராது? பாதிப்பு வராத மக்கள் யாரு சார்? எவ்வளவு ஏழைகள் பாதிக்கப்படுவாங்க? போக்குவரத்து அவசரத்துக்கு போற இன்னைக்கு சொல்ல போனீங்கன்னா 108 ஆம்புலன்ஸ் கூட பாதிக்கப்படும் சார். நம்ம பேசலாம் சார். நவம்பர்ல இருந்தே இதுக்கான முன்னெடுப்பு சொல்றீங்க, ஆனா ஏன் இன்னும் அனுமதி வாங்கல? எங்க அது இவங்க அவங்க வந்து அனுமதி இப்போ வந்து கோர்ட்டில் கேட்டதுனால ஏற்கனவே ஓரலாக அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. தே நோ அப்ஜெக்ஷன் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கோர்ட் கேட்டிருக்கு இந்த மாதிரி வந்து ஓரல் டிஸ்கஷன் ஏற்புடையது. உத்தரவு வாங்கிட்டு இந்த ரோடெல்லாம் சீரமைக்கப்பட்டு அவங்க ஒன்னே பின் வாங்க மாட்டாங்க. புரியுங்களா? எதிர்கட்சி போல பின் வாங்க மாட்டாங்க. அவங்க சொன்ன கருத்துக்காக இருப்ப அவங்க NOC கொடுத்துருவாங்க. அதில் மாற்று கருத்தில் அது கொடுத்த பிறகு தான் இதை வந்து சாங்ஷன் ஆகும். அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் வந்து ஏதோ சொல்லணும், இந்த அரசு கொண்டு வருது எந்த திட்டமா இருந்தா எதிர்க்கணும், அந்த மாதிரி எதிர்க்க கூடாது. மக்களுக்கு நன்மை தான், மக்களுக்கு நன்மை இல்லையா? மக்களுக்கு நன்மை இல்லையா? இப்ப மழைக்காலம், மக்கள் எல்லாம் வெள்ளம் தேங்கிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல மருந்து இல்ல, சரி, டெங்கு போன்ற விசை காய்ச்சல்களால பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு ஒரு முதலமைச்சர் கவனம் செலுத்தாம தனியார் நிறுவனம் நடத்தக்கூடிய கார் ரேஸ் நமக்கு அவ்வளவு முக்கியமா? மக்கள் முக்கியமா, கார் ரேஸ் முக்கியமா? இது வேற பார்ட், அது வேற பார்ட். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள், எதுக்காக சார் மக்கள் அங்கெல்லாம் பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து சாப்பிடாம இருக்கீங்களா? நான் கேக்குறேன், அந்த சாப்பிடுறது என்பது அவங்களுடைய உரிமை. நீங்க அது பண்ணாதான் நீங்க நினைச்சு வரணும். அது போல டெவலப்மெண்ட் வந்து அரசுடைய உரிமை. அரசு வந்து டெவலப் பண்ணும்போது இந்த இடத்துல பாதிக்கும் போது அதையும் கவனிக்கிறாங்க, இதையும் கவனிக்கிறாங்க. ஏன் இதுல கவனிக்கல அதுல கவனிக்க கேட்க முடியாது? ஏன்னா ஈக்குவலா பாக்குறாங்க. ஒன்னு வந்து நாடு டெவலப் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ்ல வந்து முன்னிலையா தேவைன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஏசியாவில் நம்பர் 1 தமிழ்நாடு திகழணும் நினைக்கிறாங்க, அது வேண்டான்னு சொல்லுங்க. சரி, இல்லை இப்போ இதே மாதிரி இந்த 2009 அந்த வக்கீல்கள் பேரணிக்கு வந்து இந்த முக்கியமான சாலைகளில் பாதுகாப்பு கருதி நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதே முக்கியமான இடத்துல இப்போ நீங்கள் நடத்துறது இது சரிங்களா சார்? அது ஊர்வலம் என்பது அசம்பாவி நடக்கும். இதில் அசம்பாவி நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து டோட்டலாக வந்து கவர்டு. யாரும் உள்ள என்ற முடியாது, செய்ய முடியாது. அந்த 4-8 வந்து வக்கீல் நோபடி 2 மணி நேரம் நடந்தது சார். இதுக்கு அதுக்கு கம்பேர் பண்ணாதீங்கன்னா நீங்க வந்து ஒரு 3 நாள் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் இதை எடுத்து மக்களோட ஒட்டுமொத்த போக்குவரத்தையும் தடை செய்யறது மக்களுக்கு இது ஊர்வலத்துக்கு வந்து அது வந்து அந்த இடத்துல அந்த நேரத்தில் போலீஸ் வந்து அனுமதி கொடுக்கல.
அதுக்கான முயற்சி பண்ணாங்க, அதுக்கான இது வந்து எதிர்ப்பு இருந்தது, அது வேற. அதுக்கு இதுக்கு சம்பர் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு அரசுக்கு வந்து புகழ் வருமா வேணாமா, தமிழ்நாட்டுக்கு புகழ் வேணுமா வேணாமா, வருமானம் வேணுமா வேணாமா, இந்த ரோடு பயன்படுத்தணுமா வேணாமா, இந்த ரோடு வந்து அதனால் பயன் இல்லை. நான் பார்த்துருக்கேன் சார், அந்த ரோடு பல வழியாக போயிருக்கேன். அந்த ரோடு எஸ்பெஷலி பாரு, நீங்கள் அந்த பி அண்ணா ஸ்கொயருக்கு கேள்வினா, ட்ராக் இருக்கும்போது இந்த இடத்துல ஏன் நடத்தணும்? இருங்காட்டுக்கோட்டையில் ட்ராக் இருக்குது, இங்கே ஏன் நடத்துறீங்கிறது தான் இப்போ கேள்வி. கேள்வியெல்லாம் கேள்வி தான். அதுக்காக மெட்ராஸ் இருக்கிற சென்டர் ஸ்டேஷனில் தூரம் தள்ளி விட்டுருவீங்களா? இங்கே இங்கே விற்காதீங்க, ஏன் இங்கே விற்கிறீங்க தான், ரொம்ப கன்ஜஸ்டாக இருக்க சென்ட்ரல் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு வேற எங்கன்னா போடுங்க, செங்கல்பட்டில் போடுங்க கேட்பீங்களா? அதே மாதிரி தான் செஸ் நடத்துறேன்ட்டு நேப்பியர் பாடம். அப்படி இல்ல சார், ஒரு கேபிட்டலில், ஒரு கேபிட்டல் சிட்டியில தான் இது போன்ற மிக, அப்போ எதுக்கு நேரு ஸ்டேடியம் போய் கொண்டு வந்தீங்க? அது கன்ஜஸ்ட் இல்லையா? அது விளையாட்டு விளையாட்டு மைதானமா இருந்தது, அது விளையாடுறாங்க. அப்போ நீங்க புதுசா இப்ப மக்கள் இல்ல, அந்த காலகட்டத்துல சார், அந்த காலகட்டத்துல நேரு ஸ்டேடியம் போது பலவித எதிர்ப்புகள் இருந்தது, இது போன்ற எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்தது. அவங்க பயன்படுத்த போறீங்க, ரெண்டு நாள் தான் அவங்க பயன்படுத்த போறாங்க, மீதி நாள் நீங்க தான் பயன்படுத்த போறீங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவோ ரோடு இருக்கு, மக்கள் எவ்வளவோ அவதி போறாங்க, நம்ம செய்தியில பாத்துட்டு தான் இருக்கோம். நீங்க சார், நீங்க பயந்த வேலைக்காக சார் உயிரே போயிடுன்னா எப்படி உயிர் போவோம்? அந்த கார் பந்தயம் நடக்கிறது, அது கிரவுண்டுக்குள்ள பண்றாங்க சார், அது செலவு அதோட வேஸ்ட் தான் அந்த பணம் இல்ல. ஆனா அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, எனக்கு புரிஞ்சுக்கல, எவ்வளவு ஒரு தவறான வார்த்தை. சென்ட்ரல் ஸ்டேஷன் அதுக்காண்டி கொண்டு போய் வேற இடத்துல மாத்தி வைக்கலாம். சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து ஒரு பொதுவான விஷயம் சார், மக்களுக்கான விஷயம். இது மக்களுக்கான விஷயமா சார்? ஏன் சார் நீங்க இவ்வளவு இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் நான், ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் நான், நீங்க அதுக்கு அதுக்கு கம்பேர் பண்ண வேணாம். மக்களுக்கான விஷயம் சார், இது பணக்காரனுக்கு கார்பரேட் கம்பெனிக்கான விஷயம், இது நீங்க கனெக்ஷன் பண்ணி நீங்க பேச கூடாது. இது கார்பரேட் கம்பெனி யார் சொன்னா? கார்பரேட் கம்பெனி எடுக்க போறாங்க சொல்லுங்க பாப்பா. கவர்மெண்ட் அனுமதியோட கவர்மெண்ட் டாக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது வருமானம் கவர்மெண்ட்டுக்கு தான், டாக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்களா? சும்மாவே ஒரு பிரைவேட் காரன் கொடுத்துருவாங்களா? நீங்க என்ன பேசுறீங்க? விளையாட்டுத்துறை அமைச்சரா உதயநிதி இருக்காரு, இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு கார் பந்தயத்தை இங்க நடத்தினா உதயநிதிக்கு விளம்பரத்துக்காக இந்த போட்டி நடத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அது உங்க குற்றச்சாட்டு சார், அவர் விளையாட்டுத்துறையில ஒரு அமைச்சரா இருக்காரு. இப்ப ஒரு அமைச்சர் தானே அதை எடுத்து நடத்த முடியும்? இந்த இடத்த வந்து அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க, அந்த அனுமதி கொடுக்கும்போது விளையாட்டுத்துறையில் யார் அமைச்சராக இருக்காங்க, இவர் இருக்காரு, அப்போ அவர் எடுத்து தான் நடத்த முடியும், வேறு யார் நடத்த முடியும்? அந்த அடிப்படையில் தான் போயிருக்குமே தவிர்த்து, நீங்கள் சொல்லுவதெல்லாம் குற்றச்சாட்டுகள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஒரு சமயம் உதயநிதி வந்து இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக இல்லைன்னு வச்சிங்களேன், வேறு ஒருத்தர் விளையாட்டை நீங்கள் நடத்திருப்பீங்களா? கண்டிப்பாக. ஏன் இல்லை? ஒரு 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 நாட்டினுடைய வளர்ச்சியை யார் பண்ணார்னா, இப்போ இவர் இருக்காரு, நம்ம நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணுறீங்க அவ்வளோதான். ஆனால் இவரே இல்லாமல் வேற யார் இருந்தாலும் அந்த அந்த இதை வந்து நாங்கள் தடை செய்ய மாட்டோம். சென்னையோட பிரதான சாலையை அழிச்சிட்டு இதை வந்து நீங்கள் பிரதான சாலையை டெவலப் பண்ணுற சார், அழிக்கல, நல்லா புரிஞ்சுங்க. அழிக்கிறது என்பது வேறு, அழிப்பது என்பது வேறு, இது டெவலப்மெண்ட். இப்போ என்னென்ன சார், இப்போ தேசிய அளவில் அந்த தமிழக வீரர்கள் வந்து விளையாட்டு போட்டியில் கலந்துக்க முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த கார் பந்தயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது அவசியம் இல்லாததுன்னு ஒரு குற்றச்சாட்டு வருதே சார். சார், இந்த இன்றைக்கி வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா 4 வந்து யூஎஸ்ஏல தான் இருக்குது, அங்கே எந்தவித பாதிப்பு இல்லை, அங்கே ஃபார்முலாலாம் பார்த்துருக்காங்க, அங்கே மக்களுக்கும் பாதிப்பு இல்லை, அந்த இது வந்து நல்லா நடக்குது. அதே வந்து தமிழக வீரர்களுக்கு என்ன, இதனால ஏசியாவில் நம்பர் 1 வந்து இன்னைக்கு தமிழ்நாடு திகழும், அதில் நீங்கள் வந்து தடையில்லை, எதுவும் இல்லை. இதனால் தமிழக வீரர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு என்ன இதனால் நன்மை சார்? 1 சார், இது நீங்கள் எல்லாமே 1 வந்துடாது உங்களுக்கு. இப்போ கிரிக்கெட்டு ஒன்று இருக்குது, நம்ம இங்கே இந்த நல்ல அளவில் இன்னைக்கு இன்றைக்கி பிரதான அளவில் என்ன இருக்குது, கிரிக்கெட்டு ஹாக்கி, நாளைக்கு வந்து இது 3 இடத்துல பிரதான அளவில் இது திகழும். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ ஒரு கார் பந்தயத்துக்கு ஒரு ட்ராக் உருவாக்கிட்டீங்க, இப்போ ஹாப்பி ஸ்ட்ரீட் அங்கங்கே நடத்துறீங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டை வாரத்துக்கு ஒரு நாள் சென்னையில் இருக்க நிறைய இடங்களில் விளையாட்டு மைதானமே இல்லாமல் இருக்குது, அங்கே மாதிரி ஒரு இடத்த குறிப்பிட்ட இடத்த தடுத்து இங்கே வந்து வாரான பசங்கான வாரத்தில் ஒரு நாள் விளையாண்டுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கலாமே, அது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிறுவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால என்ன யூஸ் சொல்லுங்க? இல்லை அதையும் சொல்லுங்க, அது ஒரு வளர்ச்சி தனியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து வீக்லி 2 தான் இது, அதாவது 4-8 வீக்லி 2 டேஸ் ஆமாம், அதாவது 9th and 10th தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
அதனால் எந்தவித பாதிப்பும் கிடையாது. அந்த வழியாக செல்லுகின்ற பாதைக்கு டைவெர்ட் பண்ணி அவங்களுக்கு போதிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இருங்காட்டுக்கு போயிட்டு இனிமேல் செங்கல்பட்டுக்கு பின்னாடி வச்சிருவீங்கன்னா யாருக்கு தெரியும்? நாடு அவரோட சார், நாட்டினுடைய வளர்ச்சி தான் சார் இம்பார்ட்டன்ட். அமெரிக்காவில் மேலே தான் வச்சிருக்கான், கேபிட்டல் தான் வச்சிருக்கான். அதை போய் பாருங்க, பார்க்காம சும்மா நீங்க நீங்க பாதிப்பு இல்லைன்னு சொல்றீங்க, மக்கள் பாதிப்பு இல்ல பாருங்க என்ன நடக்குது. அசூரன்ஸ் கொடுத்துருக்கு, அந்த இராணுவ துறையாக இருந்தாலும் அல்லது கப்பல் துறையாக இருந்தாலும் அல்லது பல துறைகள் அந்த சரௌண்டிங் இருக்கவங்களாம் வந்து அவங்க நோ அப்ஜெக்ஷன் கொடுப்பார்கள். அது அது வந்து தாக்கல் செய்யப்படும் கோர்ட்டில், அப்ப கோர்ட் விவகாரம் முடிந்து விடும். ஆகவே இது வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கொண்டு வரப்படுகிறது, அதுவும் விளையாட்டுத் துறையில. அதனால விளையாட்டுத் துறையில நீங்க எந்தவித இதுவும் சொல்லாதீங்க. வேற எங்கன்னா வைக்கிறது அவங்களுக்கு தெரியாதா? எல்லாம் வந்து கன்சல்ட் பண்ணி எல்லாருமே ஆய்வு பண்ணி குழு அமைச்சு அதை வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க. நன்றி நன்றி. நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னு நம்ம பொறுத்து கண்டிப்பா நீதிமன்றத்தை நாங்க வந்து கண்டிப்பா மறுபரிசீலனை பண்ணுவோம்.